யார் இந்த பொன்முடி? தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அதிகம் பிடித்த அமைச்சராக இருக்கும் பொன்முடியின் அரசியல் பயணத்தை பற்றி தற்போது விரிவாக காண்போம். வட மாவட்டங்களில் வறட்சியான விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்முடி திருக்கோவிலூர் டி எடையூர் கிராமத்தில் 1950 ஆகஸ்ட் 19 பிறந்தார். பொன்முடியுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் 8 ஆவார்கள். அப்பா கந்தசாமி சித்தலிங்கமிடம் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். தாய் மரகதமும் ஆசிரியையாக பணியாற்றியவர் தான். பொன்முடிக்கு 2 மகன்கள். மூத்தவர் பொன் கௌதம சிகாமணி, அடுத்தவர் பொன் அசோக் சிகாமணி. இருவருமே மருத்துவர்கள் தான். வரலாறு, அரசியல் மற்றும் பொதுத்துறை நிர்வாகம் ஆகிய துறைகளில் 3 MA பட்டங்களும் வரலாற்றில் முனைவர் பட்டமும் பெற்ற பொன்முடி 17 காலம் கல்லூரி பேராசிரியர் பணியில் இருந்தவர். விழுப்புரம் கலைக்கல்லூரியில் பணியில் இருந்தபோது திராவிட கழக மேடைகளில் பேச்சாளராக அறிமுகமானவர். வட மாவட்டங்களில் திமுகவின் தூண்களாக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன், ஏ ஜி சம்பத் ஆகியோரின் செயல்பாடுகளாலும் திராவிட அரசியல் ஆர்வம் காரணமாக தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்தார். 1989 சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் பரிந்துரையின் பேரில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு பொன்முடிக்கு கிடைத்தது. வண்டியர் சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும் விழுப்புரம் தொகுதியில் சிறுபான்மை சமூகமான துழுவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பொன்முடி களத்தில் இறக்கப்பட்டார். இவருக்கு பின்னணியில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் செஞ்சியார் என்று அழைக்கப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரன் இருந்தார். இதனால் அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் லத்தீப்பை விட 20,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பொன்முடி வெற்றி பெற்றார். இதையடுத்து முதல் முறையாக அமைச்சராகும் வாய்ப்பு பொன்முடிக்கு கிடைத்தது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான பொன்முடி 1991 ஜனவரியில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதால் 2 மட்டுமே அந்த பதவியில் அவரால் நீடிக்க முடிந்தது. திமுகவினரால் இனமான இளைய பேராசிரியர் என்று பொன்முடி அழைக்கப்பட்டார். ஒன்றுபட்ட தென் ஆற்காடு மாவட்ட திமுகவில் செல்வாக்கு படைத்த தலைவராக வளம் வந்த செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவிலிருந்து வைகோ விலகிய போது அவருடன் சென்றதால் மாவட்ட திமுகவில் குழப்பம் ஏற்பட்டது. செஞ்சியாரால் திமுகவுக்கு அழைத்து வரப்பட்ட பொன்முடியும் செஞ்சியாருடன் மதிமுக செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் திமுகவில் இருப்பதை பொன்முடி உறுதிப்படுத்தினார். பொன்முடியின் செல்வாக்கு உயர்ந்தது. திமுக தலைவராக கருணாநிதி இருந்தபோது காட்டிய அதே நெருக்கம்தான் தற்போது MK ஸ்டாலினிடமும் இவருக்கு உள்ளது. கலைஞருக்கு ஒரு பேராசிரியர் அன்பழகன் என்றால் தளபதிக்கு ஒரு பேராசிரியர் பொன்முடி என்று விழுப்புரம் உடன்பிறப்புகள் புகழும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தார். 1992 சட்டசபை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் தோல்வியடைந்த அதே சமயம் 1996 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் பன்னீர்செல்வத்தை விட 40,000 அதிகமான வாக்குகள் பெற்று அமோக வெற்றியடைந்தார். இதையடுத்து அப்போதைய திமுக அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சரான அவருக்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலை, பெருநகர வளர்ச்சி ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டன. 1997 திமுகவின் மாவட்ட செயலாளராகவும் பொன்முடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 2001 தேர்தலில் விழுப்புரத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் பசுபதியை வீழ்த்தி வெற்றி பெற்று MLA ஆகிறார். தொடர்ந்து 2006 தேர்தலிலும் அந்த விழுப்புரம் தொகுதியில் மீண்டும் பசுபதியை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்ற பொன்முடி அப்போதைய திமுக அமைச்சரவையில் உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராகிறார். 2011 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிவி சண்முகத்திடம் பொன்முடி தோல்வியை தழுவினார். விழுப்புரம் தொகுதியில் சிவி சண்முகத்தின் அதிமுக மற்றும் வன்னியர் அரசியலில் தாக்குப்பிடிக்க முடியாத பொன்முடி விழுப்புரத்தில் போட்டியிடும் முடிவை மாற்றி திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்தார். தொடர்ந்து 2016 தேர்தலில் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு பொன்முடி வெற்றி பெற்றார். 2020 செப்டம்பர் 9 திமுகவின் துணை பொதுச் செயலாளராக கட்சியின் தலைவர் MK ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டார். 1997 முதல் 2020 வரை கிட்டத்தட்ட 23 விழுப்புரம் மாவட்ட செயலாளராக கோலோச்சிய பொன்முடி திமுகவின் மாநில பொறுப்புக்கு உயர்ந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனதோடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. இதுவரை 6 MLAவாகவும் பல்வேறு துறைகளுக்கு அமைச்சராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார். பொன்முடியின் மூத்த மகன் கௌதம சிகாமணி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய இளைய மகன் மருத்துவர் அசோக் சிகாமணி தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். விழுப்புரம் கிழக்கு சண்முகபுரத்தில் வசித்து வரும் பொன்முடி மீதும் இவருடைய மனைவி விசாலட்சுமி மீதும் சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் பொன்முடி மீது நில அபகரிப்பு வழக்கும், பொன்முடி மற்றும் அவரது மகன் உறவினர்கள் மீது செம்மன் குவாரி வழக்கு
வழக்குகளும் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் தான் அவரது அரசியல் பயணத்தில் நெருக்கடியை ஏற்படுத்தியது. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் வடக்கு காலனியில் அரசுக்கு சொந்தமான 3630 சதுர அடி நிலத்தை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி கடந்த 1996 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. பொன்முடி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த இடத்தில் சட்டவிரோதமாக குடியிருந்த கண்ணனை வெளியேற்றி போலி ஆவணம் தயாரித்து பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி பெயரில் இடத்தை பதிவு செய்து 35 லட்சம் செலவில் கட்டிடம் கட்டினார். இது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தி பொன்முடி, அவரது மாமியார் சரஸ்வதி, சைதை கிட்டு உள்ளிட்ட 10 பேர் மீது 2003 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்தது. வழக்கின் முடிவில் அமைச்சர் பொன்முடி, சென்னை மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட 7 பேர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் எந்த ஆவணமும் தாக்கல் செய்யப்படவில்லை. அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி நீதிமன்றம் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்தது. இதேபோல் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்டோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக 2006 விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இவ்வழக்கு வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கிலும் போதுமான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படாத நிலையில் பொன்முடி, அவரது மனைவி விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் செம்மன் குவாரி வழக்கு அமைச்சர் பொன்முடிக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியது. 2006 முதல் 2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மன் குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மன் எடுத்ததால் அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு சிறப்பு நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வளையத்தில் அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கௌதம சிகாமணியும் சிக்கியுள்ளனர். கௌதம சிகாமணி மீது மேலும் சில வழக்குகள் உள்ளதாக தெரிகிறது. அதாவது, ரிசர்வ் வங்கி அனுமதி பெறாமல் இந்தோனேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் முதலீடு செய்து அதன் மூலம் 10 கோடி ரூபாய் லாபமும் சம்பாதித்துள்ளார் என்று கௌதம சிகாமணி மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. வெளிநாடுகளில் கௌதம சிகாமணி செய்த முதலீடுகள் மற்றும் அவர் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் லாபம் ஈட்டிய தொகைகளுக்கு ஈடாக 8.60 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவரது சொத்துக்களை அமலாக்கத்துறை 2020 ஆண்டு பெமா சட்டத்தின் கீழ் முடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்குகள் தொடர்பாக அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான கௌதம சிகாமணி வீட்டிலும் ஜூலை 17 அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அமைச்சர் பொன்முடியின் வீடு, அலுவலகங்கள், பொறியியல் கல்லூரி என அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் விக்கிரவாண்டி சாலையில் உள்ள சூர்யா அறக்கட்டளைக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரி வளாகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 70 லட்சம் ரூபாய் சிக்கியதாகவும் அத்துடன் 10 லட்சம் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் சிக்கியதாகவும் கூறப்பட்டது. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்த பொன்முடி இவ்வழக்கை சட்டப்படி சந்திப்பதாக துணிச்சலாக கூறியுள்ளார். இதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம். அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்படுவதற்கு ஆளுநர் ரவிதான் முக்கிய காரணம் என்று திமுகவினர் புகார் கூறுகின்றனர். கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றிக் கொண்டிருந்த போது பேரவையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ரவி திடீரென அவையை விட்டு வெளியேறினார். இது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளுநர் ரவி வெளியேறும் போது முன்வரிசையில் அமர்ந்திருந்த அமைச்சர் பொன்முடி ஆளுநரை நோக்கி கையை காட்டி தமது எதிர்ப்பை பதிவு செய்தார். மேலும் புதிய கல்விக் கொள்கை, தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் விவகாரத்தில் வேந்தரான ஆளுநர் ரவிக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் ஆரம்பம் முதலே முட்டல் மோதல் அதிகரித்து வந்தது. இதுபோன்ற சம்பவங்களால் அமைச்சர் பொன்முடியை ஆளுநர் பழிவாங்குகிறார் என்று திமுகவினர் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர்.